பொங்கல் விடுமுறையொட்டி சென்னை தீவுத்திடலில் அமைக்கப்பட்டுள்ள பொருட்காட்சியில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. விவரங்களை நிகரார் செய்தியாளர் மணிவண்ணன் அவரிடம் பேசலாம். வணக்கம் மணிவண்ணன். வணக்கம். சென்னை தீவுத்திடலில் பொதுமக்களின் கூட்டமானது தற்போது அதிக வண்ணம் உள்ளன. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை குடும்பத்துடன் சென்னை தீவுத்திடல் இந்த பொருட்காட்சியை காண வந்த வண்ணம் உள்ளனர். சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த நான்கு நாட்கள் பொங்கல் விடுமுறை தினத்தை ஒட்டி சென்னை தீவுத்திடலில் சென்னை வாசிகளின் படையெடுப்பு என்பது சற்று அதிகரித்து உள்ளது. கடந்த 2 வருடங்களாக 2020-2021 இந்த கொரோனாவால் இந்த தீவுத்திடலில் பொருட்காட்சியானது தடைபட்டிருந்தது. இந்த நிலையில் 47வது பொருட்காட்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. 70 நாட்கள் இந்த பொருட்காட்சி சென்னையில் நடைபெற உள்ளது. இதனை குழந்தைகள் வரவேற்று வண்ணம் வருடம் இந்த பொதுமக்கள் வந்து இந்த தீவுத்திடலில் அதிக வண்ணம் இருப்பார்கள். அங்கு இருக்கக்கூடிய அந்த டெல்லி அப்பளம் அதன் பிறந்து பாத்தீங்கன்னா அந்த விளையாட்டு பொருட்கள் சாதனங்களை குழந்தைகள் அதிக வண்ணம் பயன்படுத்துவார்கள். அங்கு இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு பொருட்களை விளையாடி அவர்களை பொழுதை கழித்த வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில சென்னையில் இருக்கக்கூடிய இந்த காமராஜர் சாலையில் இருக்க தீவுத்திடல பொதுமக்கள் தற்போது அதிக வண்ணம் உள்ளனர். குழந்தைகளுடன் அந்த சென்னை வாசிகள் படையெடுப்பு என்பது அதிகரித்துள்ளது. மேலும் சிறுவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரயில், பனிக்கட்டி உலகம், மீன் காட்சியகம், பேய் வீடு, 3D தியேட்டர், அந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் கூடிய இடங்களில் அவர்கள் தங்களது பொழுதை கழித்து வந்த வண்ணம் உள்ளனர். மேலும் நாளைய தினம் என்பதை இந்த கூட்டமானது அதிகரிக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.